முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தேர்வான நெல்லை வண்ணார்பேட்டை எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் 729 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. நெல்லை வண்ணார்பேட்டை எஃப்எக்ஸ் இன்ஜினியரிங் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் ஜூபிலண்ட் விழாவில் ஸ்காட் கல்வி குழுமங்களின் நிறுவனர் கில்டஸ் பாபு, நிர்வாக இயக்குநர் அருண்பாபு ஆகியோர் பணி நியமன ஆணைகளை வழங்கி வாழ்த்தினர். இதைத் தொடர்ந்து இதற்காக பாடுபட்ட கல்லூரியின் வளர்ச்சி திட்ட பொதுமேலாளர் ஜெயக்குமார், நிர்வாக பொதுமேலாளர் கிருஷ்ணகுமார், கல்லூரி முதல்வர் வேல்முருகன், வேலைவாய்ப்புத்துறை முதல்வர் ஞானசரவணன், பயிற்சித்துறை முதல்வர் பாலாஜி, தொழில் முனைவோர் துறை இயக்குநர் லூட்ஸ் பூபாலராயன், கல்விசார்துறை பேராசிரியர் பிரியா, வளாக மேலாளர் சகாரியா கேப்ரியேல், பேராசிரியர் கரோலின், பேராசிரியர் ஜாஸ்பர் ஞானச்சந்திரன், பேராசிரியர் டேவிட் ஐலிங் மற்றும் முக்கிய நிர்வாகிகள், துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்களை கல்லூரி நிறுவனர் கிரிட்டஸ் பாபு, நிர்வாக இயக்குநர் அருண்பாபு ஆகியோர் பாராட்டினர். பெற்றோர்களாகி நீங்கள் இங்கே இந்த பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சேர்க்க வரும்பொழுது இந்த பிள்ளைகளுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு பெரிய மனக்கலக்கமும் ஆதங்கமும் ஒரு பெரிய கனவும் எல்லாம் சேர்ந்து தான் இங்கே கொண்டிருப்பீங்க. இன்றைக்கு அந்த உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய குழந்தையை குறித்தான நோக்கம் லட்சியம் ஓரளவுக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நாள் இந்த நல்ல நாள். நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் நீங்கள் அதை குறித்து சந்தோஷப்படக்கூடிய நேரம். உங்களுடைய பிள்ளைகளை குறித்தும் அதை உருவாக்கி கொடுத்த இந்த நிறுவனத்தை குறித்தும் நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைவீர்கள். இங்கே இந்த கல்லூரியில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் குறித்து சொன்னாங்க. இந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் நடைபெறுது, எங்கெல்லாம் பிளேஸ் ஆகியிருக்காங்க. இந்த கல்லூரி நாட்களிலே கொஞ்சம் பெற்றோர்கள் இதற்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க. உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.